வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜீரோ த்ரீ சேனல். இன்னைக்கு நம்ம ஒப்பந்த தொழிலாளர்கள் பற்றின ஒரு விஷயத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்வது தொடர்பாக நிர்வாகிகளை நேரில் சந்தித்தனர் ஒப்பந்த தொழிலாளர்கள். யாரு எப்ப யார் யாரை சந்திச்சாங்க அப்படின்னு டீடைல் தான் நம்ம பார்க்க போறோம். திருச்சி மாவட்டம் துறையூரை சேர்ந்த நிர்வாகி நேருதாசன், வீரமணி அவர்கள், ரவி உள்ளிட்டவர்கள் துறையூர், லால்குடி, சமயபுரம், மணச்சநல்லூர் வட்ட பிரிவு அலுவலகங்களில் பணியாற்றி வரும் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என மின்சார வாரிய தேமுசா செயலாளர் இபி ஆ சரவணன் அவர்களை திருப்பூர் சக்தி நகரில் நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தனர். அப்போது இது தொடர்பாக மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். சரவணன் அவர்கள், இந்த கோரிக்கையை வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து மின்சாரத்துறை அமைச்சர்கிட்ட கொண்டு போய் இதுக்கான ஒரு தீர்வை சுகமான தீர்வை வந்து நம்ம கூடிய விரைவில் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே ரெண்டு விஷயம் வந்து டிஎன்இபியில் போயிட்டு தான் இருக்குது. ஒன்று வந்து கேங்மேன் இஷ்யூ, இன்னொன்று ஒப்பந்த தொழிலாளர்களுக்கான இஷ்யூ. ஒப்பந்த தொழிலாளர்களுக்கான கேஸும் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னொரு தரப்பில் வந்து ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு மாத சம்பளமாக 380 ரூபாய் வந்து தர வேண்டும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் வந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் வந்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா பல வருஷமாக, கடந்த 10 வருடங்களாக ஒப்பந்த தொழிலாளர்களாகவே இருந்துகிட்ருக்கோம், அதுக்கு பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அது வந்து கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்னு நம்ம பல நியூஸ்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஒரு வகையான நியூஸ் தான் இது. சரவணன் அவர்களை பார்த்து இவங்க கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க. கடந்த வாரத்திலிருந்தே நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். மின்துறை அமைச்சரும் வந்து சொல்லியிருக்காங்க, கேங்மேன் நண்பர்களுக்கான விடுபட்ட பணியிடங்களை வந்து நிரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு வந்து பர்மனன்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்போ பண்ணுவாங்க அப்படின்றத தெரியாமல் தான் இருக்குது. கூடிய விரைவில் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை மட்டும் இருக்குது. ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் வந்து, அதுக்கு முன்னாடி இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே எதிர்பார்த்துட்ருக்கலாம். இதுபோக நடுவில் ஒரு நியூஸ் வந்துச்சு, தனியார் மயமாக்கல், கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் எடுத்து தான் வந்து ஜாபை வந்து கன்னியூ பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறையா வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாமே வதந்திகள், எதுவுமே நம்ப வேண்டாம். நீங்கள் இதுக்கான பணி ஆணை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரம் பண்ணுவாங்க, கூடிய விரைவில் பண்ணுவாங்க. இதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு, ஏன் டிலே ஆகுன்றதான் இங்கே பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. ஆனால் வெகு விரைவில் இந்த ரெண்டுக்குமான தீர்வு, கேங்மேன் நண்பர்களுக்கும் சரி, ஒப்பந்த தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் சரி, பர்மனண்ட்டுக்கு பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து கன்ஃபார்ம். ஆனால் அதுக்கான டைம், எப்போ, ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறாங்கன்ற விஷயம் மட்டும்தான் இன்னும் நமக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, மின்துறை அமைச்சரும் தொழிற்சங்கங்களும் வந்து இது தொடர்பாக மின்துறை அமைச்சரை பார்த்து பேசிகிட்டே தான் இருக்காங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம வைகோ கட்சி அவர்கள் அவங்களும் வந்து இதை பேசியிருந்தாங்க, தோமுசாவும் அதை அடிக்கடி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வெகு விரைவில் இதற்கான ஒரு நல்ல தீர்வு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. ஒரு நல்ல தீர்வுக்காக நம்ம போராடுவோம். மேலும் இதுபோல் செய்திகளுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.